நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதிகமாக ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்விட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். பேசிக்காக இன்சைட் ஆஃப் த ஸ்விட்சில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மால் டெர்மினல், மெட்டாலிக் பிளேட், ஸ்ப்ரிங், பவர் ஒயர், நியூட்ரல் ஒயர். இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விட்சை ஆஃப் ஸ்டேட்டில் வச்சிருக்கும் போது மெட்டாலிக் பிளேட்டும் ஸ்மால் டெர்மினலும் டச் ஆகக்கூடாது. அப்படி டச் ஆச்சுன்னா கரண்ட் எப்போவுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஸ்ப்ரிங் வந்து மெட்டாலிக் பிளேட்டை மேல் சைடு தூக்குன மாதிரி பிடிச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஒயர் வழியாக கரண்ட் வரும்போது நம்ம ஸ்விட்சை ஆனில் வச்சுருந்தோன்னா அந்த கரண்ட் வந்து மெட்டல் பிளேட் வழியாக ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி நமக்கு ஸ்மால் டெர்மினலில் ரீச் பண்ணும். ரீச் பண்ணி ஃபைனலாக ஓப்பன் சர்க்யூட்டில் இருந்தது க்ளோஸ் சர்க்யூட் ஆகி நம்மளோட அப்ளையன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.